நம்ம இப்போ வாழ்ந்துட்டுருக்கிற வாழ்க்கையில் நிறைய பேர்த்துக்கு நிறையா விஷயத்தில் கவலை. அந்த கவலையில் ஒரு கவலை தான் தொழில் கவலை. இப்போ நிறையா படிச்சிருக்கிறோம், நமக்கான படிப்புக்கான வேலை எதுவும் இல்லை. அப்படியே போனாலும் அந்த வேலையில் நிரந்தரமாக இருக்க முடியறதில்ல. அப்படியே இருந்து செஞ்சாலும் நமக்கு மேலே இருக்கிற ஆளுகளோ அல்லது கீழே இருக்கிற ஆளுகளோ ஏதாவது ப்ராப்ளம், இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை தொழிலில் மனுஷனுக்கு வந்துகிட்டே இருக்குது. அப்போ இந்த தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கான பரிகாரம் என்னைக்கு, அது எப்படி செய்யணும், அதுக்கான மந்திரம் என்ன, அது எப்போ செய்யணும் அப்படிங்கிறத பற்றி இப்போ நாம் பார்க்க போகிறோம். திங்கக்கிழமை நாளில் இரவில், அதாவது சூரிய அஸ்தமனமானதுக்கு அப்புறம் செய்யணும். இப்போ நாம் இருக்கக்கூடிய ரூமில் யாருக்கு இந்த வேலையில் பிரச்சனையோ அவங்களுக்கு இது செய்யணும். அவங்க இருக்கக்கூடிய ரூமு இல்லை ஒரே வீடு தான், அப்போ அந்த வீட்டுக்குள்ளே தான் செய்யாகணும், செய்யல தாராளமாக. இப்போ திங்கக்கிழமை அன்னைக்கு நைட்டு எல்லோரும் படுக்க போகிறப்போ நம்மளோட ஈசானி மூளை, ஈசானி மூளைங்கிறது இது வடக்கும் கிழக்கும் சேர்ந்தது தான் ஈசானிய மூளை. அந்த மூளையில் நம்ம வீட்டோட கார்னர், அந்த மூளையில் ஒரு சிகப்பு துணி விரிச்சு இந்த மாதிரி ஒரு மூணு தேங்காய் வாங்கிக்கணும். வாங்கி இப்போ இந்த குடமையெல்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த குடுமையை எடுத்துகிட்டே இந்த தேங்காயை இப்படி வச்சிடணும். எப்படி வைக்கணும், இப்படி லைனாக வைக்கக்கூடாது, இப்படி வைக்கணும். மூணு தேங்காயை இந்த மாதிரி மார்க்கத்தில் வச்சிடணும். வச்சுட்டு இப்போ நமக்கு தொழிலில் பிரச்சனை, இந்த தொழில் பிரச்சனைக்கு இந்த மாதிரி ஒரு கப்பில் திருநீர், இந்த திருநீர் எடுத்து இப்படி ஒரு தடவை கையில் எடுத்துக்கணும். இந்த ரெண்டு விரலில் தான் திருநீர் தொடணும். இது நம்மளோட மோதிர விரல், நம்மளோட கட்டை விரல், இந்த ரெண்டு விரலை தான் இந்த திருநீர் எடுக்கணும். இப்படி எடுத்தால் தான் அந்த திருநீரோட மகத்துவம் வேலை செய்யும். இது எப்படி மகத்துவம் வேலை செய்யும் அப்படின்னா, நம்ம ஒவ்வொருவரோட விரல்லையும் ஒவ்வொரு சில அமிலங்கள் சுரக்கும். அந்த அமிலங்கள் இந்த ஆள்காட்டி விரலையும் இந்த கட்டை விரலையும் படுறப்போ பாசிட்டிவான வைப்ரேஷன் கிடைக்கும். இயற்கையாகவே இந்த விபூதிக்கு நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது. அப்போ இந்த விபூதியை இது மாதிரி எடுத்து அதற்கான மந்திரம், இந்த பிரச்சனையெல்லாம் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நாம் முச்சன்மத்தில் ஏதோ கர்மவினை செய்திருப்போம் அல்லது சன்மத்தில் ஏதோ ஒரு கர்மவினை செஞ்சுருப்போம். அந்த பாவ கர்ம காரியத்தின் படி குரு பகவான் ஏதோ ஒரு நிலையில் ஏதாவது ஒரு இடத்துல கெட்டோ ஏதாவது ஒரு இடத்துல பாதிக்கப்பட்டோ இருப்பார். அப்போது அவருக்கான பூஜை. அப்போது அன்னை வாராகிய நல்ல மனமாற வேண்டிட்டு குரு பகவானை நல்லா மனசுக்குள்ள நினச்சிக்கணும். நினச்சிட்டு நம்மளோட முதல் தெய்வமான அம்மா அப்பாவை நல்லா வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கணும். நீங்கள் மூணு வேர்த்தி வேர்த்திட்டு இந்த விரலில் திருநீர் எடுத்து ஓம் நசி நசி மசி மசி அப்படின்னு சொல்லி ஒரு தடவை இந்த தேங்காய் மேலே இப்படி வைக்கணும். இப்படி இதே மாதிரி ஒவ்வொரு தேங்காய்க்குமே 99 முறை செய்யணும். இப்படி மூணு தேங்காய்க்கு 99 முறை செய்துட்டு இந்த தேங்காய்க்கு நம்ம கற்பூரம் காட்டி தீபாரணம் செய்துட்டு நல்லா வேண்டிட்டு போய் தூங்கிடணும். இதுபோல் திங்கக்கிழமை இரவு, செவ்வாய்க்கிழமை இரவு, புதன்கிழமை இரவு, இப்படி மூணு நாள் செய்து முடிச்சுட்டு நம்ம வியாழக்கிழமை காலையில் இந்த தேங்காய் எடுத்து நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில், எந்த கோவில் வேணாலும் இருக்கலாம், அம்பாள் கோவிலாக இருக்கலாம் இல்லை விநாயகர் கோவிலாக இருக்கலாம், அது எதுவுமே இல்லை, பக்கத்தில் தர்கா தான் இருக்குது, அங்கேயும் எடுத்துகிட்டு போங்க. அங்கே எடுத்துகிட்டு போய் அதுவும் தெய்வம் தான், எல்லாத்தையும் வேண்டிட்டு அங்கே நம்ம தலையை சுற்றி இந்த மூணு தேங்காய் உடைச்சிடணும். இப்படி நாலு வாரம் செய்யணும். செஞ்சால் நம்ம தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் விலகி இது எல்லாமே நமக்கு தொழிலில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகும். இதை செஞ்சால் தீர்ந்துருங்களா சாமி அப்படின்னா, எப்படி தீரு, தீராது. அதுக்கு என்னென்னா, நம்பிக்கையோடு செய்யணும். அந்த நம்பிக்கையோடு செஞ்சால் தான் தீரு. நம்ம அடுத்த நிமிஷம் இருப்போமா அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை, நாளைக்கு நல்லா இருப்போம் அப்படிங்கக்கூடிய அதுவும் நம்பிக்கை தான்.
இந்த மாதிரி நம்பிக்கையோடு செய்தால் நிச்சயமான பலன்கள் வந்து சேரும். இந்த மாதிரி உங்களுக்கு நிறையா பரிகாரங்களை சொல்லித்தரேன். வீட்டிலிருந்தே நீங்களே செய்யுங்க, இந்த மாதிரி வழிபாடுகளை செய்யுங்க, நிறையா மாற்றம் உங்களுக்குள்ளே வரும். எல்லா அருளும் பெற்று இன்புற்று வாழ்க. வாழை வராகி அண்ணின் அருள் பெறுக.